பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் கர்த்த நாம் து ஆமே நாமே நல்லூய்யா சங்கீதங்களின் புஸ்தகத்திலே நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது கர்த்தரை துதியுங்கள் நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் கர்த்தரை துதிக்கிறோமா கர்த்தர் எதுக்கோ நேரம் கொடுக்கிறோமே வீணான காரியங்களுக்கெல்லாம் நேரத்தை கொடுக்கிறோமே நம்முடைய வாய் கர்த்தரை துதிக்கிறதா இங்கே வசனம் சொல்லுகிறது கர்த்தரை துதிங்கள் நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுங்கள் உங்களுக்கு பாடுகிற கிருபை இருந்தால் பாடி கர்த்தரை துதிங்க வீணான நேரத்தில் நடக்கும்போது உட்காரும்போது வீட்டிலே நீ வேலை செய்யும்போதும் அவரை பாடி கீர்த்தனை பண்ண வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது கர்த்தநாமத்துக்கு சோத்ரோ நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது ஏன்னு சொன்னால் துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது நம் கர்த்தரை பொழுது நமக்கு சமாதானம் வரும் நம்முடைய இருதயத்தில் ஒரு இன்பமான மகிழ்ச்சி வரும் அதுதான் ஏற்றது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது உலகத்தில் நம்ம வேறு காரியங்கள் எல்லாம் பார்க்குறதுலேயோ பாடுறதுலையோ செவி கொடுக்கறதுலேயோ நமக்கு இன்பம் வர்றதே கிடையாது அது ஏற்றதாகவே இருக்காது கர்த்தரை அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் இங்கே அவர் துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்குறோம் தொடர்ந்து பார்க்குற வேலையில் ஒன்று நாளாகம்தகத்தில் யார் யாரெல்லாம் கர்த்தனம் சோத்துகிறோம் யார் யாரெல்லாம் கர்த்தரை துதித்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படும்போது அதனால் அவர்களுக்கு என்ன நன்மைகள் ஏற்பட்டது என்று பா பார்க்க போகிறோம் ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகத்தில் பதினாறாம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம் பதினாறு முப்பத்தி நாலிலே கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இங்கே பார்க்கிறோம் உண்மையாகவே இதன் மூலமாய் அவர் நல்லவர் என்பதை நாம் ருசிக்கிறோம் அவரை துதிக்க 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 அவருடைய கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் அவரை துதிக்க வேண்டும் கர்த்தர் நல்லவர் என்பதை துதியுங்கள் கர்த்தரை துதித்து அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் கிருபை என்றன்றைக்கும் நம்மேல் வைக்கப்பட்டிருக்கும் அவர் கிருபை நம்மை விட்டு அவர் விளக்க மாட்டார் சொன்னார் அந்த கிருபை நம் மேலே எப்பொழுதுமே இருக்கும் என்று சொல்லி பார்க்குறோம் ரெண்டு நாலாகமத்தின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரத்தில் இருபதாம் வசனத்தில் பார்க்குறோம் இங்கே ஒரு ராஜா எல்லாருக்கும் தெரிந்ததாக இருக்கும் வேதத்தை அறிந்தவர்களுக்கு இந்த சம்பவம் தெரியாமல் இல்லை இது ஒரு ராஜா அவர் துதித்ததினாலே ஜெயத்தை பெற்றார் என்று சொல்லி பார்க்கிறோம் யோசேபாத் என்கிற ராஜாவை எதிர்த்து மூன்று தேசத்தின் ராஜாக்கள் அவரை எதிர்த்து வந்தார்கள் அவரோடு போரிட வந்தார்கள் அம்மோனியர் மோவாபியர் ஸ்தோத்ரம் அம்மோனியருக்கு அப்புறத்தில் இருக்கிற ஒரு மனுஷர்கள் வந்தார்கள் அப்போது அவங்க விரோதமாய் வரும்பொழுது யோசேபாத்துக்கு என்ன செய்யணும்னு தெரியல அவர் என்ன ஒரே ஒரு காரியத்தை மட்டும் செய்தார் இந்த இடத்துல எதையுமே யோசிக்கலை எந்த ஒரு காரியத்துக்கு அவர் இடம் கொடுக்கலை இப்படி போகலாமா அப்படி போலாமா அந்த ராஜாவை போய்ட்டு துணைக்கு அழைக்கலாமா இந்த பக்கம் போய் பலத்த ராஜா ஒருத்தருக்கு அவரை போய் கூப்பிடலாமா இல்லை தேவ உனக்கு கஷ்டங்கள் வரும் நெருக்கங்கள் வரும் போராட்டம் வரும் உன்னை எதிர்க்கக்கூடிய ஜனங்கள் உனக்கு உனக்கு இருப்பார்கள் அப்போ நீ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது தேவ சமூகத்தில் உட்கார்ந்து சோத்ரோம் கர்த்தநாமத்துக்கு மகிம் உண்டாகட்டும் இருபதுலருந்து தொடர்ந்து நாம் வாசித்தோன்னு சொன்னால் யோசிபாத் சோத்ரோ ரெண்டு நாள் இருபது இருபதுலேருந்து இருபத்தி நான்கு வரைக்கும் பார்க்கப்படும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மூன்று பேர்களும் எதிர்த்து தெக்கோவாவின் மனாந்தரத்துக்கு என்ன பண்ணுறாங்க அப்பாலே நிற்கிறாங்க இவர் என்ன பண்ணுறார் அதிகாரமே எழுந்தார் தெக்கோவாவின் வனாந்தரத்துக்கு போக புறப்பட்டார் புறப்படுகையில் அவர் நின்று அவர் சொல்கிறாரு கர்த்தனம் யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள் அப்பொழுது நிலைப்படுவீர்கள் அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள் அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றார் அதுக்கப்புறம் ஜனங்களோடு கூட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவ மகத்துவமுள்ள காரியத்தை செய்கிறாங்க பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அழிந்தவர்களுக்கு முன்னாக கடந்து போய் பாடகரை ஏற்படுத்தினார் பாடகர்களை ஏற்படுத்தி அவர்கள் நடந்து போய் என்ன பண்ணுறாங்க கர்த்தரை துதிகள் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தரை பாடவும் துதிக்கவும் நிறுத்தினான் என்று சொல்லிங்க பார்க்குறோம் கர்த்தநாமத்துக்கு சோதரம் அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கும் பொழுது அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் கை கலந்து ஒருவருக்கு ஒருவர் அடித்து கொண்டு ச கொலை செய்து கொண்டு மாண்டு போனார்கள் என்று பார்க்குறோம் அது எப்படின்னு சொல்லிங்க போட்டிருக்கு எப்படி என இருபத்தி மூணாம் வசனத்தில் சேகிர் மலை தேசத்து குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள் மோவாபியரும் அம்மோனியர் என்ன பண்ணுறாங்க மலை தேச குடிகள்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்கள அழிக்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு விரோதமாக எழுபனாங்க அவங்கள அழித்து தீர்ஞ்சுட்டாங்க அவங்கள அழித்து தீர்ந்துட்ட பிற்பாடு என்ன பண்ணணும் இவங்களுக்கு சும்மா இருக்க முடியல இவன் வர்றதுக்கு லேட் ஆகுது இந்த யோசை பார்த்து கூட சண்டை போடலான்னு பார்த்தா அவனை இன்னும் காணும் அதனால் இவங்க சேயர்குடியில் போய்ட்டு குடிகளை துரத்த அடிக்க அவங்க அழிக்க முற்பட்டார்கள் அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்கும்போது தான் ஒருவரை ஒருவர் கை கலந்தார்கள் என்று இருக்கு சங்கரிக்கு அழிக்க அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள் சேயர் குடிகளை அழித்து தீர்ந்த போது தாங்களும் தங்களில் ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்க விதமாக கை கலந்தார்கள் அதுக்கப்புறம் யூதா மனுஷர் வனாந்தரத்தில் உள்ள சாம கூட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள் ஒருவரும் தப்பவில்லை நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் உனக்கு விரோதமாக எழும்பு எந்த ஆயுதம் வாய்க்காதுன்னு சொன்னார் ஆண்டவர் நீ பாடி துதி செய்யும் பொழுது உனக்கு விரோதமாய் வருகிற எதுவுமே உன்னை ஒன்றுமே செய்யாது அது தானாய் ஒன்று விலகி போகும் இல்லை அழிந்து போகும் இதுதான் கர்த்தர் உனக்கு கொடுக்குற கர்த்த கர்த்தநாமத்துக்கு சோத்திரம் அடுத்தபடியாக ஒன்று நாளமத்தின் புஸ்தகம் பதினாறு முப்பத்தி ஆறு ஜனங்கள் துதிக்கிற துதி எப்படின்னு சொன்னால் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருக்கு சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள் துதினா இப்படி இருக்கணும் நாம் எப்படி துதிக்கணும்னு ஒருவேளை துதினா என்ன எப்படி துதிக்கணும் இங்கே பார்க்குறோம் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருக்கு சதா காலங்களில் சோத்திரம் உண்டாவதாக நாம் அவரை புகழணும் அவரை பாடணும் அவரை நோக்கி அவருக்கு மகிமை செலுத்தணும் அப்போ அப்படி பொழுது ஜனங்கள் எல்லாரும் செவி கொடுத்து கூடி ஜெபிக்கிற வேலையில் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்யும்பொழுது கூடி இருக்கிறவங்க என்ன செய்வாங்க ஆ மேன் என்று சொல்லி கர்த்தரை துதிப்பார்களாம் கடைசியாக ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை க ஸ்தோத்திரம் லூக்கா ரெண்டு பதினாலில் யார் துதித்தாங்க பார்க்கப்படும் பொழுது உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் இது யார் தேவ தூதர்கள் வானத்திலே தோன்றி கர்த்தரை துதித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அவங்க மட்டும் துதிக்கிறது இல்லை அவங்க என்றைக்குமே எப்பொழுதுமே தேவனோடு கூட சுற்றி நின்று தே கர்த்தர் நல்லவர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி அவரை ஓயாமல் பாடி துதித்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டமாய் காணப்படுகிறார்கள் ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு ஏசையா நாற்பத்தி மூணு இருபத்தி இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் பாருங்கள் அதுக்கு தான் நம்மை பிரித்து எடுத்தார் ஏசையா நாற்பத்தி மூணு இருபத்தி ஒன்று அப்போ நாம் துதிக்கிறோமா துதிக்கிறதுனால என்ன நன்மைன்னு இன்னொரு ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம் இது எல்லாருக்கும் தெரிந்த காரியம் அப்போது சில நடவடிக்கைகள் பதினாறாம் அதிகாரத்திலே பவுலையும் சீலாவையும் ஒரு பிசாசை விரட்டிட்டார் அவர் அதனால் வருகிற வருமானம் அந்த அதிகாரிகளுக்கு கெட்டுப்போச்சு உடனே அவரை பிடிச்சி கர்த்தனாம் சோத்திரம் என்ன பண்ணுறாங்க அநேக இருபத்தி ரெண்டுலேருந்து வாசிப்போம் அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாக எழுப்பினார்கள் அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடும் அவர்களை அடிக்கவும் சொன்னார்களாம் அடிக்க அநேக அடிகள் அடித்த பின்பு சிறை சாலையில் போட்டாங்க அவருடைய கால்கள் தொழு கட்டப்பட்டிருந்தது கட்டப்பட்டு இருந்தது நமக்கு இந்த சம்பவம் நல்லா தெரியும் நமக்கு இந்த சம்பவம் நல்லாவே தெரியும் இவங்க பவுலையும் சீலாவையும் காலை தொழு கட்டி போட்டாச்சு சிறைக்குள்ளே சிறைச்சாலை காவல்காரர்கள்லாம் காவல் காத்து கொண்டிருக்கிறாங்க அப்போது நடு ராத்திரி பாருங்க எல்லாரும் தூங்குகிற நேரம் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க சாப்பிட்ட உடனே தூக்கம் வந்துடுச்சு ஏ பாய் படு ஆஃப் பண்ணு படு கிறிஸ்தவ குடும்பத்தில் கூட ஒரு சில வேலையில் இப்படி நடக்கிறது உண்டு ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு இந்த இடத்துல அவர்களுக்கு கொடுத்த கிருபை என்னென்னு பார்க்கப்படும் பொழுது சோத்ரோ நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்களாம் இருந்தார்களாம் பாருங்க அப்போ சுற்றி இருந்த அவனோடு கூட எவ்வளோ பேர் காவலில் இருந்தாங்களோ தெரியாது சிறைச்சாலைன்னு சொன்னால் இவங்க ரெண்டு பேர் மட்டும் இருக்க மாட்டாங்க நிறைய குற்றவாளிகளை எல்லாம் சிறையில் அடைச்சி வச்சுருப்பாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் அப்போ இவங்க ரெண்டு பேர் மட்டும் நடுராத்திரியில் தேவனை துதித்து பாடுகிறார்கள் அதை எல்லாரும் கேட்டார்கள் என்று வசனம் சொல்கிறது ஆனால் நடந்தது ஒரு காரியம் என்னன்னு சொன்னால் சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் கதவு உடஞ்சி போகலங்க எடுத்த எடுப்புலேயே அஸ்திபாரங்களே ஆட்டம் ஆட்டம் கண்டு போச்சு எல்லா சுவரம் எல்லா கேட்டம் ஆட்டம் ஆடி அசைஞ்சு பூமி மிகவும் அதிரத்தக்கதாக ஒரு சத்தம் உடனே கதவு எல்லாம் என்ன பண்ணுச்சு திறந்துக்குச்சு எல்லாரும் கட்டுகளையும் அழு அறுந்து போச்சான் இவங்களுது மாத்திரம் இல்லை கத்தரை அந்த இடத்துல இவங்க துதித்து பாடினார் உங்களுடைய ஒருத்தருடைய கஷ்டங்கள் மட்டும் நீங்கிறது இல்லை நீங்கள் துதித்து பாடி யாருக்காக எல்லாம் பாரப்படுகிறீர்களோ அவர்களுடைய கட்டுகளெல்லாம் அருந்து போகும் நிச்சயமாக உன்னுடைய கட்டு மட்டும் அறுந்து போகாது எல்லாருடைய கட்டுகளையும் கத்தர் அறுக்கிறவராக இருக்கிறார் உன் வாழ்க்கையில் நீ எதிலே கட்டப்பட்டிருக்கிறேன் இவங்க ஒரு குற்றமும் செய்யல தான் ஆனாலும் குற்றவாளிகளை கட்டப்பட்டு நிலைமையில் கொண்டு போய் சிறைசாலையில் போடுவாங்க அப்படி போல நான் சிறையில் இருக்கிறேன் என்று நினைக்கிறியா நீ எதில் கட்டப்பட்டிருக்கிறியோ அது உனக்கு தெரியும் கத்தனாமத்துக்கு மகிழ்ந்து உண்டாவதாக வியாதியில் கட்டப்பட்டிருக்கிறியா வறுமையில் வேலை வாய்ப்பு மற்றபடி கத்தனாமத்துக்கு சோத்துகிறோம் கடன் பிரச்சனை நெருக்கங்கள் குடும்பத்தில் பொருளாதார குறைவு பொழுதுணிஞ்சு பொழுது போனா எனக்கு இது கிடைக்கல ஏதாவது ஒரு போராட்டம் உனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் நீ அதுல கட்டப்பட்ட நிலைமையில் இருப்பே நான் ஒரு உனக்கு வரலாம் நீ தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அவரை பாடி துதி செய்ய தொடங்கும் பொழுதே உன் கட்டுகள் அருந்து போகும் உன்னோடு கூட எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை கட்டுகளும் அருந்து போகும் என்று கத்தர் சொல்லுகிறார் இதனால அந்த சிறைச்சாலைக்காரன் தன்னை கொலை செய்ய போகிறான் கூப்பிட்டு இவர் சொல்கிறார் உனக்கு ஒன்றும் கெடுது செஞ்சுக்காதே கர்த்தன் நன்மை செய்திருக்கிறார் கர்த்தர் அவன் சொ கேட்குறான் நான் என்ன செய்யணும்னு உடனே கர்த்தர் அவனோட பேசுகிறார் கர்த்தராக கிறிஸ்துவை நீ விசுவாசின்றார் அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி கர்த்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக யாராக இருந்தாலும் கர்த்தர் ரட்சிப்பை அழு அருளுகிறவர் கர்த்ததாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக நன்றி தகப்பனே மைஸ்தோ தெரிக்கிறோம் இந்த வேலைக்காக உடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் கர்த்ததாமே இந்த வார்த்தைகளை கேட்குற ஒவ்வொரு மனுஷர்களுடைய ஜனங்களுடைய மக்களுடைய யார் கேட்குறாங்களோ யார் பார்க்குறாங்களோ அவங்களுடைய கட்டுகள் அருந்து போகட்டும் அவர்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்து போகட்டும் சத்ருவாய் எழும்புகிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது மடங்கடிக்கப்பட்டு போகட்டும் கர்த்த நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் ஏஎஸ் கிருஷ்ணன் வலமல நாமத்தில் பிதாவை ஆமை